உதயநிதி அண்ணே, எவையும் பேச்சையும் கேட்காத உடனே போய் ஆளுநர் ரவியை போய் பார்த்துரு, இல்லைன்னா பிடிச்சி உன்னை உள்ளே வச்சுருவாங்க. இதே ரூல்ஸாக இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் வழக்கு பதிஞ்சிருக்காங்களா, அங்கேருந்து இங்கே வந்தாங்கன்னா டிஜிபிட்ட தகவல் சொல்லுவாங்களா, அடுத்து வந்து முதலமைச்சர்கிட்ட கேட்பாங்களா, முதலமைச்சர் அனுமதி கொடுக்கல, சட்டப்பேரவை அனுமதி கொடுக்கலனா அமைச்சராக இருந்தாலுமே ஆளுநர் அனுமதி கொடுத்தா கைது பண்ணுவாங்களா, ஆளுநர் ரெடியாக இருக்காப்லையே, படும் கோபத்தில் இருக்காப்லையே, போ தனி ரூம்ல போ, மன்னிப்பு கேளு, இது தவறுன்னு ஒத்துக்க, இல்லைன்னா உள்ள போயிடுவேன் பார்த்துக்க. தமிழை போற்றி வந்துட்டார் ராசா. இந்து மதம் சனாதனம் வந்து எய்ட்ஸ் மாதிரியா, தொழில்நோய் வந்த மாதிரியா, அதை அடித்து வரட்டணுமா, அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆர் ராசா பேசியிருக்காப்புல. வந்து ஆர் ராசா, எய்ட்ஸ் மாதிரி தொழில்நோய் மாதிரி நீ வந்து இருக்கடா, எய்ட்ஸ் வந்தால் கூட தெரியாது அவனுக்கு இருக்கா இல்லையானு, காப்பாற்றுறதுக்கு மருந்து இருக்குது, எல்லாம் இருக்குது. நான் தொழுநோய் வந்தவங்களையும் குணப்படுத்திடுறாங்க. நீ வந்து பால்வினை நோய் வந்த ஆள் மாதிரி, நீ திமுக உங்கள் திராவிட வந்து பால்வினை நோய் அழி போய் இது பண்ணி கண்ட இடத்துல போய் வாய் வச்சு கண்ட இடத்துல போட்டு அழி போய் இருக்கிறதே திராவிடம். ஆனால் ஏன்னா வந்து ஒத்த புண்டாட்டி கட்டுருந்து சனாதனம் சொல்லுது, திராவிடம் என்ன சொல்லுது, இணைவி துணைவி மனைவின்ட்டு கண்டதாக கட்டு, கண்ட இடத்துக்கும் போயிட்டு வா, கண்ணதாசன் சொல்லியிருக்காப்புல, காசு கொடுக்க மாட்டான் இங்கே போயிட்டு வந்த இடத்துல லார்ஜுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் சொல்லியிருக்காப்புல, அதுதான் திராவிடம். நீ வந்து வாண்டடாக வந்து வண்டியில் ஏறுற ராசானே, நீ வந்து உங்கள் இளவரசருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு முட்டுக் கொடுக்குறக்காக உதயநிதி ஸ்டாலினை பேசுனதான் வட இந்தியாப்புலாம் பேசுகிறாங்க, எல்லா மக்களும் பேசுகிறாங்களே, இதை திசை திருப்புவோம் நினச்சி நீ பேசுனியா நான் தெரியலை. ஆனால் இப்போ ஒரு தான் வருவாங்க சனாந்ததையும் சொன்னார் இந்து மதத்தை நொட்டலன்னு. இந்த ராசா இருக்கு அப்படி இல்லை, ஆ ராசா நாக்க தொங்க போட்டு பாலியல் நோய் வந்திருக்கோ என்னமோ தெரியல, வந்து அவர் சொல்லியிருக்காரு சனாதனமும் இந்து மதம் ஒன்றுதான். இந்த வீடியோ பாருங்க. வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மென்மையாகத்தான் சொன்னார், மலேரியா போல டெங்கு போல ஒழிக்க வேண்டும் என்று. மலேரியாவுக்கும் டெங்குக்கும் சோசியல் ஸ்டிக்மா இல்ல, அது ஒரு அருவருப்பா சமூகம் பார்க்காது. அருவருவாக பார்க்குற ஒரு ஒரு சனாதனத்தை சொல்லணும்னா முறைப்படி ஒரு காலத்தில் தொழுநோய் இருந்தது, இப்ப ஹச்ஐவி இருந்தது. இந்த ஆளே சொல்லியிருக்காப்புல, அப்படின் இந்து மதத்ததே ஒழிக்கணும்னு உதயநிதி சொல்லியிருக்கா, அது கன்ஃபார்மு. இவர் ஒரு பக்கம் இருக்கட்டும், வந்து இவர் சொல்லியிருக்காப்புல ஸ்டாலின் ஐயா நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, அதுவும் கவர்மெண்ட்டாக அபிஷியலாக விட்டுருக்காருங்க. ஓன் கட்சியை பற்றி விடுறதுக்கு அபிஷியல் பேச வந்து அரசு பணத்தை இது பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் எங்கே போய் முடியுமா? அவர் என்ன சொல்லியிருக்காரு, பிறப்பின் அடிப்படையில் பெண்ணுக்கு வந்து இடஒதுக்கீடு தராத புறக்கணிக்கிற அப்படிங்கிறதுக்குதே வந்து அதனதே வந்து சனாதனா, அதைத்தே வந்து உதயநிதி ஒழிக்கணும் சொன்னார். ஈவேராவுக்கு சின்ன பிள்ளைய கட்டி வச்சீங்களே, சொத்து வாங்கணும், ஒரு பணத்தை வாங்கணுங்கிறதுக்காக விலை பேசி அப்படி வந்து நீங்கள் வந்து இவங்கள பயன்படுத்தினீங்களே, பெரியார் சம்சாரத்தை மகளாக பயன்படுத்தினீங்க, அது தவறு இல்லையா? நீங்கள் உங்கள் உங்கள் சம்சாரம்னா கோயில் கோயிலாக சுற்றுறாங்க, அவங்கள வந்து ஏதாவது ஐடி கம்பெனியில் வேலை வாக்க சொல்ல முடியாதா? இப்போ வாக்க முடியாது, ஐடி கம்பெனியில் பாத்திமாக்கா வேலை வாக்குறாங்க, அது வேற கணக்கு. வந்து இவங்களை வேலை வாக்க விட்டுருக்கலாமே, ஏன் வந்து அவங்கள வீட்டு வேலை பார்க்க விடுற? இதே பின்னடி மெத்தனா, அவங்க வீட்டுக்குள்ளே வச்சு முடக்கி வச்சுருக்கீங்களா, இதே பின்னடி மெத்தனா. அடுத்து கனிமொழியை முதலமைச்சராக்க முடியாதா? கனிமொழியை திமுக தலைவராக, உங்களை விட 100 மடங்கு அறிவு வந்து கனிமொழி அக்காவுக்கு அதிகம், உங்களை விட அதிகம், உங்கள் பிள்ளையை விட அதிகம், வந்து உங்கள் தாத்தா விடவே கூட அதிகம் வந்து வந்து டிஎன்ஏ அப்படிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியாதுனா இதே பின்னடிமைத்தேனா. அடுத்து நான் சொல்ல, சாதி வேற்றுமை வர்ணாசுர அடிப்படையில், வர்ணாசுர அடிப்படையில் சொல்லி அதுக்கெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்ல. அந்த பிரணீதா வந்து இப்போ அந்த சகுனி படத்து கதாநாயகி அந்த பிள்ளை சொல்லி விட்டுருச்சு, அந்த அக்கா சொல்லிடுச்சு, என்ன சொல்லியிருக்கு, வர்ணாசிரமம் பிறப்பின் அடிப்படையில் அந்த உலகத்தில் சலுகை வர ஒரே உயிரினம், மோசமான உயிரினம்னா அது உதயநிதி. உதயநிதி பிறப்பால் தான் வந்து இந்த குடும்பத்தில் பிறந்தோங்கிறதுக்காக ஒரு அந்த பல பேர் திமுக பல கோடி திமுக தொடரில் ரத்தத்தை உறிஞ்சி வாழ்கிறாப்புல, பொதுமக்கள் ரத்தத்தை உறிஞ்சி வாழ்கிறாரு, இந்த கலைஞர் குடும்பத்தில் பிறந்தோங்கிற பிறப்பின் அடிப்படையான தகுதி அப்படின்னு வந்து பிரணி தான் அந்த நடிகை சொல்கிறாங்க. இதே வந்து அழகிரியை விளக்கி விட்டீங்க, தயாநிதிக்கு கொடுக்கல, பிறப்பின் அடிப்படை தானே. ஸ்டாலின் பில்லனால் வந்து உதயநிதிக்கு பதவி, அழகிரி பில்லுங்கிறனால அந்த தயாநிதியாக அவர் அழகிரி மகனுக்கு பதவி இல்லை. இதே வித்தியாசம், இது பிறப்பின் அடிப்படை தானே. இதை 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 வர்ணாம்சரம் சொல்கிற வர்ணாம்சரம் சொல்ல நீங்கள் தானே கடைபிடிக்கிறீங்க. அடுத்தது என்ன சொல்கிறாரு, மோடி தான் காரணம், சனாந்த இது பண்ணுறாங்க, பொய் சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாரு ஸ்டாலின். அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் மோடிதான் காரணமாக இருக்கட்டும். ஏன்னா வந்து ஓசி சோறு தானே அந்த கூட்டம் நடத்தினாப்புல, தமிழ்நாடு என்ன பேர் வச்சு அதை நடத்துனீங்க, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் அப்படின்னு. அது யார் தலைமை? ஓசி சோறு வீரமணி ஐயா. அவருக்கு சோறு ஓடுறது யார்? மோடியா ஓடுறாரு, அமித்ஷா ஓடுறாங்களா, சுமிர்தி ராணி ஓடுறாங்களா, இல்லை அண்ணாமலைதான் ஓடுறாப்புலையா? அவருக்கு ஓசி சோறு வீரமணிக்கு சோறு ஓடுறது நீங்கள், பிரியாணி ஓடுறது நீங்கள், எலும்பு துண்டு ஓடுறது நீங்கள்,
நீங்கள் நடத்தினதில் அதில் வந்தேன் பூரா அதில் கலந்துக்கிட்டேங்க பூரா வந்து உண்டியல் ஓசிஸ் ஒரு டீமு பிச்சைக்கார பயல்க டாஸ்மாகில் வசூல் பண்ணுறவன் சில்ட்ரன் ஐயா இவங்களை பூரா யார் வந்து முதல் போட்டு வளர்க்குறது நீங்கள் தானே வளர்க்குறீங்க திமுக தானே வளர்க்குறீங்க அப்போ நீங்கள் தான் பிளான் பண்ணி என்ன செஞ்சுருக்கீங்க கனிமொழி அக்கா எம்பி ஆயிடுச்சு பெரிய ஃபேமஸ் ஆகிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து அடுத்து வந்து ஏதாவது இதாகிடுவாங்களோ தனியாக வந்து அவங்க எம்எல்ஏ பேசிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் தகவல் வருது இந்த மாதிரி சூழலில் நீ வந்து இவங்களை வச்சு காய் நகர்த்துற உதயநிதியை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணுற அது வந்து நல்லா தெரியுது அடுத்து மோடி பயந்து நடுங்கிட்டாரு வந்து வந்து ஐஎன்டிஏ கூட்டணி அதாவது புள்ளி வச்சு இந்தியா கூட்டணி புள்ளி வச்சு இந்தியா கூட்டணி கட்டி மோடி பயந்துட்டாருங்க வந்து அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டாலின் ஐயா பேசுகிறாரு அதனால தான் வந்து பாரத்னு பெயர் மாத்துறாரா இது பண்ணுறாரா அந்த சனாதன பிரச்சனையை வந்து பரப்புறாரா இப்படி வந்து ஸ்டாலின் ஐயா வக்கமே இல்லாமல் இப்படியா சொல்கிறீங்க ஒரு முதலமைச்சர் இப்படி பேசலாமா மோடி பயப்படுவாரா சட்டசபைக்குள்ள போகிறப்பே முதலமைச்சராக போனார் பாராளுமன்றத்துக்கு போகிறப்பே பிரதமராக போனார் அமெரிக்கா வந்து விசா தர மாட்டேனாங்க அவங்களே வந்து கெஸ்ட்டை கூட கெஞ்சி கதற மாதிரி டானு கணக்காக வந்தவர் அரசு குடியரசுத் தலைவராக ஆக போகிறாரு மோடிலாம் குடியரசுத் தலைவரானா நீங்கள் எத்தனை தடவை ஜெயிச்சாலும் இது அவ்வளோதேண்டி வந்து டிஸ்மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாப்ல அடுத்து யோகி வேற பிரதமராக வர போகிறாரு என்னதான் செய்ய போகிறாங்களா அப்போலாம் இப்பெல்லாம் யோகி பிரதமரெல்லாம் வந்துட்டு சனா அந்த ஒழிப்போம் அதை ஒழிப்போம் மயிர மட்டன் சொல்லி பேசுனீங்க போட்டு புலந்துருவாப்புல ஜேசிபி பாபா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இந்த மாதிரி இந்த பிறப்பின் அடிப்படையில் பதவி கொடுக்குற தயவுசெய்து நிப்பாட்டுக்க துறைமுறையிட்ட சொல்லுங்கள் பா சிதம்பரத்திட்ட சொல்லுங்கள் நீங்கள் திருந்துங்க உதயநிதிக்கு பதவியை காலி பண்ணுங்க படித்து முன்னேற சொல்லுங்கள் ஒரு குறிப்போடு கூட படிக்க வக்கு இல்லைன்னு சொல்லி அண்ணாமலை பேசுகிறாப்புல நான் சொல்லலை இப்படிலாம் இருக்கப்போ வந்து நீங்கள் எதுங்க சனா அந்த பேசுகிறீங்க உங்கள் சம்சாரத்துக்கிட்ட வந்து விடுங்க நான் அதெல்லாம் பேசணும் உங்கள் சம்சாரத்தை பற்றிலாம் தமிழை போற்றி